நச்சு அரசியல் சக்திகளுக்கு இடமளிக்கும் பேச்சுகளை தவிர்க்குமாறு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மக்களுக்கான பணியை கவனிப்போம் என்று திமுக தொண்டர்களுக்கு மு க ஸ்டாலின் அறிக்கையை வெளியிட்டு அறிவுறுத்தியிருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். இதுகுறித்து பேசுவதற்காக அரசியல் பிரிவு ஆசிரியர் திரு கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கார்த்திகேயன், தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் இந்த அறிக்கையின் முக்கியத்துவம் என்ன, என்னென்ன விஷயங்கள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? இந்த நேரத்தில் வெளியாயிருக்கக்கூடிய இந்த அறிக்கை கட்சிக்காரர்களுக்காக நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. கட்சியின் மூத்த தலைவர்கள், அமைச்சர்கள் பொதுவெளியில் பேசுறது, பொதுவெளியில் நடந்து கொள்வது அப்படிங்கிறதுல நிறைய சர்ச்சைகள் கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்கள்ல வெளியாயிட்டு இருந்துச்சு. ரொம்ப குறிப்பா பார்த்தோம்னா திரு பொன்முடியுடைய பேச்சு, இலவசங்கள் குறித்து அவர் கட்சியின் கூட்டத்தில் பேசும்போது பேருந்துகளில் மகளிர் ஓசியில் பயணம் செய்வது அப்படிங்கிறது குறித்து அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். அது கடுமையான சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அதே மாதிரி அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் ஒரு அமைப்பை சேர்ந்தவரை வந்து நிற்க வைத்துக் கொண்டே பேசினார் அப்படின்றதையும் சர்ச்சையாக இருந்தது. இதெல்லாம் சமூக வலைதளங்களில் கடந்த 2 நாட்களாக சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில தான் அந்த கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சமூக நீதி, சுயமரியாதை, பகுத்தறிவு இந்த கொள்கைகளின் வழியே சமத்துவ சமுதாயத்தை அடையணும் அப்படின்ற உயர்ந்த லட்சிய நோக்கோடு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா தொடங்கினாரு. அந்த லட்சிய பாதையில தான் நாங்கள் வந்து தொடர்ந்து நம்ம வழி நடத்திட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில திராவிட மாடல் அரசு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக யாரும் எந்த விதமான செயல்களையும் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு கட்சிக்காரர்களுக்கு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மிக முக்கியமாக அப்படி பேசக்கூடியவர்கள் கவனமாக பேசணும்னு அறிவுறுத்தி இருப்பதோடு நம்மளுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பேச்சை வந்து வெட்டி ஒட்டி பொதுவெளியில் பரப்பக்கூடிய அபாயம் இருக்கு அப்படின்ற எச்சரிக்கையையும் அவர் வந்து விடுத்திருக்கிறார். மானமுள்ள 1000 பேருடன் நாம் போராட முடியும், மானம் இல்லாத ஒருவருடன் போராட முடியாது அப்படின்னு பெரியார் சொன்னதையும் அவர் வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் எந்த வகையிலாவது காலூன்றி விட வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மதவெறி நச்சு சக்திகள் இது போன்ற சூழல்களை பயன்படுத்தி கொண்டு தங்களை வளர்த்து கொள்ள முடியுமா தமிழ்நாட்டில் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. மக்கள்கிட்ட வந்து ஒரு குழப்பத்தை உண்டாக்கி கலகத்தை விளைவிக்க பார்க்கிறார்கள். இதையெல்லாம் வந்து நிர்வாகிகள், அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து புரிந்து கொள்ளணும். அவங்களுடைய பேச்சு வந்து வெட்டியும் ஒட்டியும் குறிப்பிட்ட சில பகுதிகள் மட்டும் தவறான பொருள்படும்படியாக வாசகங்களோடு வெளியிட்டு அவற்றை வந்து தங்களுக்கு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள அவர்கள் நினைக்கிறார்கள். நம்மளுடைய பயணம் வந்து ரொம்ப நீண்ட நெடிய பயணம், நமக்கு ரொம்ப பொறுப்பு அதிகமா இருக்கு, அதனால வந்து ரொம்ப கவனமாக நம்ம பயணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்னு கட்சிக்காரர்களுக்கு அவர் அறிவுறுத்தி இருக்கிறார். இது வந்து சமீப நாட்களாக சமூக வலைதளங்கள்ல 2 நாட்களாக அமைச்சர் திரு பொன்முடியுடைய பேச்சு, அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் அவருடைய செயல்பாடுகள் குறித்து வந்து விமர்சனங்களுக்கான பதில்களாக இதை பார்க்க முடியும். வேதவள்ளி, எந்த வகையிலாவது தமிழகத்தில் காலூன்றி விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிற மதவெறி நச்சு சக்திகள் இது போன்ற சூழல்களை பயன்படுத்திக்கிறாங்க, தங்களை வளர்க்க பாக்குறாங்க, குழப்பத்தை உண்டாக்கி கலகம் விளைவிக்க பாக்குறாங்க என்பதெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாரே, யாரை குறிப்பிடுவதாக புரிந்து கொள்ளலாம்? நேரடியாகவே அவங்க வந்து ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டு தான் எடுக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எதிரான ஒரு சித்தாந்த நிலைப்பாட்டை தான் இங்கே எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த அரசியலை தான் அவங்க தொடர்ந்து மேற்கொண்டு இருக்கிறார்கள். சமீபத்தில் திருமாவளவனுடைய 60வது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது கூட அவர் திரு ஸ்டாலின் குறிப்பிட்ட முக்கியமான விஷயம், எந்த சூழலிலும் சிறு சமரசம் கூட நாங்கள் பாஜகவோடு செய்து கொள்ள மாட்டோம் அப்படின்றத அவர் வலியுறுத்தி இருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இது பாஜகவுக்கான நேரடியான ஒரு செய்தியாகவே இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்த தவிர திமுகவுடைய அரசியல் பார்க்கிற போது, சித்தாந்த அரசியல் பார்க்கிற போதும், தற்போதைய அரசியல் நிலைப்பாடுன்னு பார்க்கிற போதும் அவர்கள் சமீபத்தில் நடக்கக்கூடிய இந்த பெட்ரோல் குண்டு வீச்சுகள், அது தொடர்பான கைதுகள், ஒரு அமைதியின்மை, அதை தமிழ்நாடு அரசு கட்டுப்படுத்தல, இந்த மாதிரியான விமர்சனங்களையும் அவங்க எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு. அதே நேரங்களில் அமைச்சர்களின் செயல்பாடுகள், பேச்சுகள், பொதுவெளியில் அவங்க நடந்து கொள்வது, சக அமைச்சர்களை நடத்துவது, இதெல்லாம் கூட சர்ச்சையாய் கொண்டிருக்கக்கூடிய சூழல தான் கட்சிக்காரர்களுக்கான அறிவுறுத்தலாகவும் இந்த அறிக்கையை பார்க்க முடியும். அதே சமயத்தில் சித்தாந்த நிலைப்பாட்டில் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கான செய்தியாகவும் இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எதிர்கட்சிகள் தரப்புல சொல்லும் போது பாஜகவிற்கும் திமுகவிற்கும் ஒரு சில இடங்களில் இணக்கமான சூழல் வருகிறதோ என்பதான கேள்வியும் முன்னதாக எழுப்பியிருந்தார்கள் அல்லவா? செஸ் ஒலிம்பியாடுடைய ஆரம்ப கூட்டத்திலையும் சரி, இருவரும் பேசியது அவங்க ஒரு நார்மலான ஒரு போக்கை கொண்டு செல்கிறார்கள், ஒரு சுமூகமான ஒரு போக்கை மேற்கொள்கிறார்கள் பாஜக மீது என்பதான விமர்சனங்களை எதிர்கட்சிகள் முன்வைக்கின்றனவே திமுக மீது, அது குறித்தும் இதில் ஏதேனும் இடம்பெற்றிருக்கிறதா கார்த்திகேயன்?
அவங்க பாஜகவோடு எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளப்படலைங்கிறத அவங்க பல்வேறு இடங்களில் தொடர்ந்து வெளிப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க செய்தி தொடர்பாளர்கள் பேசும்போதும் நிகழ்ச்சிகளில் பேசும்போதும் விவாதங்களில் பேசும்போதும் அதை குறிப்பிட்டுறாங்க. திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் பேசும்போதும் பல இடங்களில் பாஜகவுடனான சமரசம் இல்லைங்கிறதையும் அவங்க வந்து வலியுறுத்துறாங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் அப்படிங்கிறது பாஜகவுக்கான எதிர்நிலையில தான் இருந்தால் தான் வாக்குகளை பெற முடியும் அப்படின்னு திமுக நம்புது. அதே நிலையில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி இருக்கிறபோது தங்களுக்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சூழல் ஏற்படுது ஒரு சூழல் ஏற்படுது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த ரெண்டு தரப்புக்குமான செய்தியாக சொல்றார். ஏன்னா ஸ்டாலினுக்கு தெரியாமல் இவர்கள் பேசுறார்கள், இதெல்லாம் எந்த விதமான கண்டிப்பும் இல்லைன்னு சமீப நாட்களாக விமர்சனங்கள் வந்த நிலையில தான் அமைச்சர்களாக இருந்தாலும் அவர்கள் நான் அடக்கத்தோடு பேச வேண்டிய, பொதுவெளியில் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டிய, சக மனிதர்களை கண்ணியத்தோடு நடத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு அப்படின்ற கட்சியின் தலைவருங்கிற அடிப்படையில் அவர் வலியுறுத்தி இருக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். விரிவான அலசல்களை தந்தமைக்கு நன்றி கார்த்திகேயன்.